மிஸ்டிகேந்திராவின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் கோவையில் ஜக்கி வாசுதேவ் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வரக்கூடிய ஈஷா யோகம் மையத்தில் புதுசாக நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் அண்ட் அதில் ஒழிஞ்சிருக்கக்கூடிய ரகசியம் என்னங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது ஆடி அமாவாசைக்கு அடுத்த நாள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம ஒரு நியூஸை படித்தோம் கோவை ஈஷாவில் காலாபைரவர் மண்டபத்துக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயம் அதில் ஒரு விஷயம் நம்ம கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருந்தது அந்த விஷயத்தை நான் இங்கே பிளாக் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி அதை அவங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த செயல்முறை முழுமையடைய நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்களாகும் அதாவது அது முழுமையான சூரிய சுழற்சியாகும் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் முடிவடையும் ஆனால் என்னென்னா அந்த காலபைரவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இல்லையா அந்த மண்டபம் கட்டும் தான் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அது ஆறேழு மாதத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த காலபைரவரை சக்தியூட்டும் பணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு நாட்கள் ஆகும்னு சொல்கிறார் அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஈஸ்வ யோக மையத்தில் ஏற்கனவே நம்ம நிறைய நல்ல நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்களும் சரி பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களும் நிறைய நம்ம பார்க்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தியானலிங்கமாக இருக்கட்டும் அல்லது அது ஆதியோகி சிலையாக இருக்கட்டும் ஆதியோகி சிலையில் நிறைய சர்ச்சைகள் இருந்தாலுமே அது இன்னைக்கு ஒரு இந்தியாவின் அடையாளமாக மாறிக்கிட்டு இருக்குங்கிறதை நம்ம மறுக்க முடியாது தான் அதே மாதிரி அந்த வரிசையை இப்போ அடுத்து இணைஞ்சிருக்கிறதா இந்த காலபைரவர் காலபைரவர்னா என்ன அப்படிங்கிறத ஜக்கி வாசுதேவோடைய குரலையும் குரலே நம்ம கால பைரவ சுகால

இது ஏன் ஏன் இந்த நாலாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற கணக்கத்தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய பூமியில் ஒரு காந்த ஊசியை வச்சுருந்தோம் அந்த காந்த ஊசி எப்போ வடக்கு தெற்காக தான் நிற்கும் ஏன் அது வடக்கு தெற்கா நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு இயல்பாகவே காந்தாபு உண்டு இந்த காந்தாபுலம் இருக்கிறனால தான் நம்முடைய பூமி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேஃபாக இருக்குது பிகாஸ் காந்தபுளம் அண்டு வளிமண்டலங்களில் சூரியனு இருந்து வரக்கூடிய அதிகமான கதிர்வீச்சுகளை தடுத்து நிறுத்தி நமக்கு ஒரு நம்ம பூமியை சேஃபாக வச்சுட்டு இருக்கு வடக்கு தெற்காக காந்தப்புலங்கள் துருவங்கள் உண்டு அந்த துருவங்களுக்கு இடையில் நமக்கு காந்தப்புலம் செரிவோடு சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இந்த காந்தப்புலம் வந்து பார்த்திங்கன்னா அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க காந்தப்புலங்கள் அதாவது இந்த துருவங்கள் போல்ஸ் போல்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும் துருவங்கள் இடம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நார்த் வந்து சவுத்தாகவும் சவுத்து நார்த்தாகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சில அறிவியலாளர்கள் இன்னும் சொல்கிறாங்க டைனாசுரர்கள் காலத்தில் அதாவது டைனாசரில் வாழ்ந்த காலத்தில் இன்றைக்கி வட துருவமாக இருக்கிறது துருவமாக இருந்ததாகவும் தென் தென்துருவமாக இருக்கிறது வட துருவமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது இப்படி பூமிக்கு வட தென் துருவங்கள் இருக்க மாதிரி தான் சூரியனுக்கும் வட தென் துருவங்கள் உண்டு அந்த துருவங்களும் ரிவர்சல் ஆகிக்கிட்டு தான் இருக்குது போல் ஷிஃப்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த போல் ஷிஃப்ட் ஆகும்போது சன் சன்ஸ்பாட்ஸ் உருவாகும் போல் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸுக்கு போயிட்டு மேக்ஸுலேருந்து ஜீரோ வரும் திரும்ப மேக்ஸ் டூ இது ஜீரோ டு மேக்ஸ் ஜீரோ டு மேக்ஸ் போயிட்டு இருக்காது நம்ம ஒரு சைக்கிள்னு சொல்லுறோம் அந்த மேக்ஸுக்கு போகிற நேரங்களில் எல்லாமே சன் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு நிறைய உருவாகும் சன்ஸ்பாட்ஸ் அப்படிங்கிற போது சூரியனிலிருந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான கதிர்களும் மிக அதிகமான கதிர்வீச்சுகளும் வெளிப்படும் வெப்பமும் வெளிப்படும் அதான் சன்ஸ்பாட்ஸ்னு போ சொல்லுவோம் ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே சூரியனில் நடைபெற்ற மாற்றங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் இது இப்போது இந்த இந்த சைக்கிளில் பாருங்கள் இந்த சைக்கிள் நம்ம பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டு இருக்கு இருக்குது அதாவது ஜீரோ டு ஜீரோ அதாவது ஜீரோ டு மேக்ஸ் மேக்ஸ் டு ஜீரோ அப்படிங்கிற சைக்கிள் ஒவ்வொரு பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த போல் ரிவர்சல் நடக்கிறது வந்து பார்த்திங்கனா மொத்தமாக நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஸோ அடுத்த போல் ரிவர்சல் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நாள் தான் கடந்த ஆடி அமாவாசை இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த போர் ரிவர்ஸ்ல எப்போ முடியும்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு நாட்கள் முடிஞ்சு இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முடியும் ஸோ அது வரைக்கும் நாங்கள் இந்த காலபைரவரை உயிர் ஊட்டுவோம் அது வரைக்கும் காலபைரவர் முழுமையாக முழுமையடைய நேர இடத்துக்கும் சொல்கிறாரு நம்முடைய ஜக்கி இப்போது இந்த ரெண்டாயிரத்தி மு முப்பத்தி ரெண்டு அந்த நாலாயிர நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா காலபைரவர் எந்த மாதிரி இருப்பார் அவர் எந்த மாதிரியான ப்ரொட்டெக்ஷன் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காத்துருங்க அடுத்த வர வீடியோக்களில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் உங்களுக்கு இது சம்மந்தமான சந்தேகங்கள் எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க இந்த மாதிரியான விடை தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்கள் அதுக்கான பதிலாக நாங்கள் வீடியோவாக போடுறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்